வணக்கம் நம்ம மீரா சமையலில் இன்றைக்கி சொரக்காய் பஜ்ஜி பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருள்கள் ரெண்டு கப்பு சொரக்காய் தோல் எடுத்து அந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அரை கப்பு பருப்பு ரெண்டு தக்காளி மூணு வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் இது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் புளி ஒரு கோழி குண்ட அளவு போதும் இந்த தோரம்பருப்பை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது ஒரு குக்கர் எடுத்து அந்த தோரம்பருப்பு சுரக்கா என்ன கட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா மஞ்சத்தூள் புளி எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி அப்படியே குக்கரை மூடி வச்சிருங்க ஒரு நாலஞ்சு விசில் வரட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இது அப்படியே நம்ம சட்டியில் போட்டு கடைய வேண்டியது தான் உப்பு போட்டுக்கோங்க சட்டியில் அதுக்கடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டு நல்லா இது சட்டியில் போடுற வாசி நம்ம சுட கூட போட்டுக்கலாம் இதுவே சட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் கூட கடைஞ்சிக்கலாம் அப்போ ஆற வச்சு மிக்ஸியில் போட்டுக்கோங்க இது அப்படி நல்லா கடைஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோதான் நம்மளுடைய சொரக்கா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இது வந்து நம்ம சாதத்துக்கும் போட்டு பிசைஞ்சிக்கலாம் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் ஈவன் சப்பாத்தி கூட தொட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து தாளிப்பு செய்கிறதுக்காக ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி வடவும் இருந்தால் வடவும் போட்டு தாளிச்சிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க நெய் போட்டால் கூட கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து காஞ்ச மிளகா ரெண்டு கிளி போட்டுக்கோங்க கருவேப்பில போட்டுக்கோங்க வாசனைக்கு அவ்வளோதான் இது எடுத்து அந்த பஜ்ஜியில் கொட்டிட்டிங்கன்னா நம்மளுடைய சொரகா பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மீரா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்